ஜாஹேந்தான் உங்களுக்கு ராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தியோப்பியா டைகரி கான்ஃப்ளிக்னா என்ன, எதனால் கடந்த ஒரு வருஷமாக இது பரவலாக பேசப்படுது, இந்த பிரச்சனையில் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எத்தியோப்பியான்னு சொன்னாலே ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதே சமயம் டைகரினா என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தியோப்பியா நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி. இந்த எத்தியோப்பியா இந்த பிரச்சனையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். எத்தியோப்பியான்னு சொல்ல போனாலே ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது ரைனோசரஸ் இருக்குல்ல, காண்டா மிருகம். ஸோ காண்டா மிருகத்தோட கொம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எத்தியோப்பியா இருக்கும். ஸோ எத்தியோப்பியா வந்து ஃப்ரான்ஸை விட 2 மடங்கு சைஸ் அதிகம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையில் கேட்டிங்கன்னா செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா, அதாவது 12 கோடி மக்கள் கிட்ட இருக்காங்க. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு ஆஃப்ரிக்காவில் வந்து நைஜீரியா. ஸோ இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்னு பொதுவாக சொல்ல போனாலே நிறைய பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, அதே மாதிரி எத்தியோப்பியாலையும் 80 விதமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு காமனாக ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் நிறையா இருக்கும். ஸோ இந்த எத்தியோப்பியாவுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் வந்து வேர்ல்டு ஓல்டஸ்ட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, அதாவது மற்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலாம் வந்து ஃபாரின் ட்ரூப்ஸ் இன்வேஷன்னால் நிறைய பாதிக்கப்பட்டது, வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் படையெடுத்தாங்க, ஆனால் எத்தியோப்பியா மட்டும் தனியாக நின்றுச்சு, அதாவது இங்கே இருக்கிற ராஜா யாரையுமே உள்ளே விடல. ஸோ ஆனால் வந்து ஒரு 6 வருஷம் தவிர 1936-41 வரைக்கும் இத்தாலியை சேர்ந்த முசோலினி இருக்கார்ல, ஸோ அவர் எத்தியோப்பியாவை பிடிச்சிருந்தார். அந்த நேரம் மட்டும் ஒரு 5-6 வருஷம் மட்டும்தான் எத்தியோப்பியா ஃபாரின் கண்ட்ரோலில் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே வந்து ராஜா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆனால் இது அப்படியே மாறுது, 1974 ஒரு கூப் மாறி வருது, அதாவது ஒரு இராணுவ புரட்சி. அதை வந்து யார் முன்னெடுக்கிறான்னா ஹைலே மரியம்னு ஒருத்தவர். ஸோ இவர் வந்து சோசியலிசம் கொள்கையால் கடுமையாக ஈர்க்கப்பட்டவர். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராஜ ஆட்சியை எப்படியாச்சும் நீத்துட்டு இவர் வந்து ஒரு ஆயுத புரட்சி மூலியமாக ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ சோசியலிச ஆட்சின்னு சொன்னாலே கடுமையாக இருக்கும், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னாச்சுன்னா எத்தியோப்பியாவில் கடுமையான வறட்சி வந்துச்சு, அதே சமயம் அந்த ரெஃப்யூஜி ப்ராப்ளம் அகதிகள் பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ இது மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்தி இருந்துச்சு. அதனால் இந்த பழங்குடியின மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை எப்படியாச்சும் நம்ம விடக்கூடாது, அதாவது இவர் ஆட்சியை வந்து எப்படியாச்சும் நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுத புரட்சி மூலயமா நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ 1994 இந்த ஆட்சி கவிழ்ந்து, அதாவது இந்த இராணுவ புரட்சி கவிழ்ந்து, ஸோ இப்போ எத்தியோப்பியா ஒரு ஃப்ரீயான நாடாகுது. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தியோப்பியாவை ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது எலெக்ஷன் அந்த மாதிரி ப்ராசஸில் ஈடுபடுத்தணும். ஸோ மக்களோட அந்த நலன் தான் முக்கியம், ஸோ மக்களோட அந்த விருப்பமும் முக்கியம்னு சொல்லிட்டு எத்தியோப்பியாவில் ஒரு கான்ஸ்டியூஷன் அமைக்கிறாங்க 1994. ஸோ கான்ஸ்டியூஷன் அமைச்சதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் அமைச்சாலே வந்து அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறிடும். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ண நினைக்கிறேன், எத்தியோப்பியாவோட சேர்ந்திருந்த கண்ட்ரி தான், சாரி சேர்ந்திருந்த இடம் தான் எரித்ரேயா. அந்த எரித்ரேயா இப்போ ஒரு தனி நாடாக மாறிட்டு, அது எப்போ ஒரு தனி நாடாக மாறுனுச்சுன்னா 1993, ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் எத்தியோப்பியாவோட இருக்க மாட்டோம், நாங்கள் தனியாக போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால் பிரித்து கொடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும் இந்த இடம். ஸோ எத்தியோப்பியான்னு சொன்னாலே 10 விதமான ரீஜினல் ஸ்டேட்ஸ், இப்போ எப்படி இந்தியாவுக்கும் தனித்தனி ஸ்டேட் இருக்குது, அதே மாதிரி 10 விதமான ரீஜினல் ஸ்டேட் உண்டு. அதில் ஒரு முக்கியமான ஸ்டேட் தான் இந்த டைகரி. ஸோ டைகரின்னு சொன்ன போனாலே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே டைகரி வித் டைகரி பழங்குடியின மக்கள். ஸோ அவங்க பேர்னால தான் இந்த ரீஜியனுக்கு அந்த பேரே வந்துச்சு. ஸோ டைகரி அந்த ரீஜியனில் இருக்காங்களே, ஸோ அந்த மக்களுக்கு தனி பார்ட்டி இருக்குது அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அவங்க பேர் TPLF, டைகரி பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட். கடந்த 30 வருஷமாக எத்தியோப்பியா பாலிட்டிக்ஸில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதாவது எத்தியோப்பியாவோட தலைமை பதவி பிரைம் மினிஸ்டராக கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்ட TPLF பார்ட்டிக்கு எதிராக இருக்கிறவர் தான் அபே அஹ்மத். இந்த அபே அஹ்மத் வந்து இப்போ இருக்கிற எத்தியோப்பியா பிரைம் மினிஸ்டர், 2018 எத்தியோப்பியாவோட அந்த பிரதமர் ஆனார். அதுக்கு முன்னாடி இவர் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதாவது இந்த உளவுத்துறை இருக்குல்ல, ஸோ அதில் செயல்பட்டார். இன்ஃபேக்ட் இந்த அபே அஹ்மத் வந்து TPLF ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு கீழே போஸ்டிங்கில் இருந்தார். ஆனால் 2018 பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அதிகமாக எதிர்த்தது இந்த TPLF தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை எந்த இடத்துல பெரிய கட்டத்தை அடையுதுன்னா செப்டம்பர் 2020 தான். அப்போ வந்து எத்தியோப்பியாவில் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நடக்கலை, ஏன்னா கொரோனா வைரஸ்னால. ஸோ இதுக்கு வந்து இந்த TPLF பார்ட்டிலேருந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து கொரோனா வைரஸ்னாலலாம் இவங்க போஸ்ட்போன் பண்ணல, இதில் நிறைய அரசியல் காரணம் இருக்குது அப்படின்னு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த அபே அஹ்மத் என்ன பண்ணிட்டார்னா, கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அந்த டைகரி ரீஜியன் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபண்டை கட் பண்ணிட்டார், அந்த நிதி உதவிலாம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவமடைந்த இவங்க எப்படியாச்சும் அந்த கவர்மெண்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. நவம்பர் 3 இரவு என்ன ஆகுதுன்னா, இந்த TPLF ஃபோர்ஸஸ்
அங்கே இருக்கிற ஆர்மி பேஸ் இருக்கும்ல, அதில் நிறையா ஆர்மி மென்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அபே அஹ்மத் எங்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்த போகிறாரு, அதாவது இந்த டைகரி ரீஜியன் அப்புறம் இந்த டைகரி மக்கள் மேலாம், அதனால் எங்கள் இன மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறைய ஆயுதத்தை கொள்ளையடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அபே அஹ்மத்துக்கு பயங்கரமான கோபமாயிட்டு. ஸோ இந்த காரணம் காட்டி அபே அஹ்மத் என்ன பண்ணுறாருன்னா, நிறையா மிலிட்ரியை அந்த இடத்துல குவிக்கிறாரு. ஸோ 6 மாதம் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து கடுமையான ஒரு போர் மாதிரியான சூழல் நிலவுச்சு. டிசம்பர்லேருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனை தான் இரண்டு பேருக்குமே, அதாவது எத்தியோப்பியாவில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்களில் ஆம்டு ரிபல் என்றிருப்பாங்களே, ஆயுதம் ஏந்தி போராடுவாங்களே, அவங்களுக்கும் எத்தியோப்பியான ஆர்மிக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த எத்தியோப்பியான ஆர்மியிலேயே இந்த டைகரி பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்மியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அந்த சைடு போயிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனையில் மக்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க, அதுதான் முக்கியமே. அதனால தான் யுனைடெட் நேஷனே இதுக்குள்ளே வந்தாங்க. ஸோ 6 மாதம் அதாவது எமர்ஜென்சி போட்டாங்களா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது, மக்கள் வந்து பசி பட்டினி பஞ்சம் இது போன்ற நிறைய விஷயத்தினால பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த 6 மாதத்தில் தான் இப்போ நடக்கிற பிரச்சனை இது. இப்போ இந்த எத்தியோப்பியாவில் இருக்கிற எதிர்கட்சி, இந்த அபே அஹ்மத்தோட எதிர்கட்சி இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்து 52,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 லட்சம் மக்கள் அவங்க அந்த வீடெல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் பிள்ளைகள் இப்போ வந்து ரிப்போர்ட், 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் என்னென்னா, 1 லட்சம் பிள்ளைகள் வந்து ரொம்பவே பசியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து மால் நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்டவங்க. இந்த பிரச்சனையை வந்ததுனால நிறையா சேதம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஆனால் இப்போ பரவாயில்ல, கடந்த 6 மாதத்துக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இதான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பரத் மாதா கி ஜெய்.